தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். திமுக கரவேட்டியை அவுத்து போட்டு அதே இடத்துல பாமக கரவேட்டியை கட்டின ஒரு முக்கிய பிரமுகர். இந்த காணொளி தான் சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நாளா வைரலா பரவிட்டு இருக்கு. ஏங்க, இத்தனை வருஷமா திமுக இருந்துட்டு இப்ப திடீர்னு பாமக வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆமாங்க, பல வருஷமா நான் திமுகவுக்காக வேலை பார்த்திருக்கேன், என் குடும்பமே திமுகவுக்காக உழைச்சிருக்கு. ஆனா இந்த திமுக என்ன பண்ணிருக்கு? வெறும் நாடக அரசியல தான் முன்னெடுத்துட்டு இருக்கு. வன்னியர் மக்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வன்னியரோட 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அதை வச்சு நாங்க அப்படின்னா வாங்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா அதை வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுப்ப எடுப்போம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால எனக்கு வந்து மனம் உடைஞ்சிருக்குங்க. என் சமூகத்துக்கு யாரும் நல்லது செய்யறாங்க, என் சமூகத்துக்கான அரசியல யாரும் பேசுறாங்க, அதனால நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்துட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி என் சமூகத்துக்கு மட்டும் இல்லாம அனைத்து சமூகத்துக்காகவும் பேசுது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை எல்லாத்தையுமே எதுக்குது, மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கட்சியில இல்லாம நான் திமுகவில் இருந்ததுக்கு இவ்வளவு நாள் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருந்து பாமகவுக்கு மாறி இருக்காருங்க. இவரை போல பல மக்கள் திமுகவில் இருந்து பாமகவுக்கு வந்திருக்காங்க. மாற்று சமூக மக்கள் எல்லாம் கூட பாமகவுக்கு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா பாமக தான் வந்து உண்மையாவே சமூக நீதி பேசுது. பாமகவில் உள்ள இளைஞர்கள் கூட பாத்தீங்கன்னா குடிக்கிறதே இல்லையா, யாருமே குடிக்க கூடாது, எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு தான் அன்பு என்ன ஆசைப்படுறாங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற மக்கள் குறைஞ்ச அளவுக்கு குடிக்கிறதையாச்சும் கம்மி பண்றாங்க. அவங்க வந்து முழுமையா தமிழ்நாட்டுல சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சி வேற எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. திமுக கட்சியோட குறிக்கோளே என்ன? ஏதோ ஒரு காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், கடைசி வரைக்கும் இப்படியே ஏமாத்திக்கிட்டு கடைசி நேரத்துல காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கும் ஆப்பாயிரம் போல இருக்கு. ஐயோ, மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, மக்கள் சிந்திச்சுட்டாங்கன்னா ஓட்டு வாங்க முடியாது. எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த சாராயத்தை ஊத்தி கொடுத்தே மக்களை முட்டாளா வச்சிருக்க முடியும்? ஒரு பேட்டியில கேக்குறாங்க, மாசம் 1000 ரூபாய் மக்களுக்காக தராரு ஸ்டாலின் ஐயா அவர்கள், அதனால இந்த வாட்டி திமுக தான் ஜெயிக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல, அடப்போங்க நீங்க வேற, மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா? டாஸ்மாக்ல ஒவ்வொரு குடும்பமும் மாசம் 6000-10000 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை 3 நாளே ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும், ஏழ்மை ஒளிஞ்சு போயிடும். ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு 5000-10000 குடிங்கிறீங்க டாஸ்மாக்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு குடிகாரனாச்சும் இருக்கான் ஆவரேஜா, அந்த அளவுக்கு வருமானம் வருது டாஸ்மாக்ல. ஆனால் அந்த டாஸ்மாக்ல வர்ற வருமானமும் என்ன பண்றீங்க, கடைசியில் நஷ்டத்துல இயங்குது அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டத்துல இயங்குற டாஸ்மாக்கை எதுக்கு நீங்க ரன் பண்ணணும்? மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. இனி வரும் காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் காலம். அனைத்து மக்களுமே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாடியே நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அனைத்து சமூக மக்களுமே அன்புமணி அண்ணா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாடார் சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாரு, தேவர் சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாரு, தேவேந்திர சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாரு, பறையர் சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாரு. எல்லாருமே வந்து அண்ணனின் பின்னால வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கூட ஒரு 4-5 பேரு பறையர் சமூகத்து மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த புரிதல் வந்துட்டாலே போதும், மாற்றம் விரைவில் வரும். இன்னும் மாற்றத்துக்கு ரொம்ப நாள் இல்லைங்க. 2026 பாட்டாளி மக்கள் கட்சியின் காலம். அதுல பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கத்தான் போகுது. அனைத்து சமூக மக்களுக்காகவும் அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் ஆட்சி நடக்க போகுது. இதுல எல்லா சமூகத்துக்கான சமூக நிதியும் கிடைக்கும், அவங்களோட வறுமையும் ஒழிக்கப்படும், அனைத்து சமூகத்துக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுதாங்க அரசியல், இதைதான் பண்ணணும். இதுதான் பட்டாளி மக்கள் கட்சி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி பிரச்சனை, அதாவது வெயில் காலத்துல தண்ணி குடிக்கவே இல்லை, மழை காலத்துல ஊரு ஃபுல்லா தண்ணியாவே இருக்கு, வாழவே முடியல, அந்த நிலைமையை மாத்தணும். அதுக்கே கிட்டத்தட்ட 50-60 வருஷமா அந்த திராவிட அரசுகளால அதை செய்ய முடியல. தண்ணிக்கு வடிகால ஏற்படுத்த முடியாதா? அதுக்கு கூட திட்டம் இல்லை அவங்க கிட்ட. பட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவோ திட்டம் அரசுக்கும் கொடுக்குது. நாமிருமம் சென்னைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கு, எப்படி வடிகால் அமைக்கணும், எதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும், புதிய ஏரிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை கொடுக்குது. ஆனா இதை இந்த அரசு இதை எடுத்துக்கவே மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவை முடிஞ்ச வரைக்கும் சுரண்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான், அதுதான் அவங்களோட எண்ணம். இப்ப கூட பாருங்க, இன்னும் சில வருடங்கள்ல தமிழ்நாடு பாலைவனமா மாறப்போகுது. இங்க உள்ள மண் வளம் மலை வளம் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு, எல்லாமே கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு, கேரளாவுக்கே போயிட்டு இருக்கு. அங்க இல்லாத மண் வளமா, அங்க இல்லாத மலை வளமா? ஆனா இங்க இருந்துதான் எல்லாம் போகுது, அப்படியே ட்ரெயின் மாதிரி போகுதுங்க லாரி. அதை பார்க்கும் போது என் மனசெல்லாம் வலிக்குது. நம்ம வாழும்போது இருக்கிற அனைத்தையுமே நமக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கும் அதை அப்படியே வச்சுட்டு போகணும். இதை பட்டாளி மக்கள் கட்சி பலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க வெட்டி வெட்டி விற்கிறாங்க. நீங்க எதை வேணா உருவாக்கிட முடியும், இந்த மண்ணையும் மலையும் உங்களால உருவாக்கிட முடியுமா? அது இயற்கை நமக்கு தந்த பரிசு, அதை வந்து வெட்டி வெட்டி வீழ்த்தலாமா? இப்படி வெட்டி வெட்டி விக்கிறீங்களே, அவன்கிட்ட இல்லாத மலையா, அவன்கிட்ட இல்லாத மண்ணா, கேரளாவில இல்லாத மண் வளமா, கேரளாவில இல்லாத மலை வளமா? பச்சை பசேன்னு வச்சிருக்கான், அவனோட மலையில ஒரு துரும்பு கூட வெட்ட மாட்டேங்கிறான்.
ஆனா இங்க கொஞ்ச தான் இருக்கு அதையும் வெட்டி வெட்டி விக்கிறீங்க தமிழக மக்களின் மீது நலன் உள்ள ஒரு அரசு அமைஞ்சா இது நடக்காது அதாவது நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம மக்களுக்கானது கிடைக்கணும் மக்களோடதே அடுத்த தலைமுறைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அரசு இருந்துச்சுனா இது நடக்காது ஆனா இங்க இருக்கிற அரசு தமிழ் மக்களுக்கு சொந்தமில்லாத அரசு தானே அப்போ தமிழ் மக்களின் மீது அவங்களுக்கு என்ன அக்கறை இருந்திருக்கு இனியாவது மக்கள் சிந்தித்து தன் மண் சார்ந்த ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் நம்ம மண் சார்ந்த தலைவனுக்கு தாங்க நம்ம மொழி சார்ந்த தலைவனுக்கு தாங்க நம்மளோட வழி தெரியும் வேற ஒருத்தனுக்கு அது தெரியாது விரைவில் மாற்றத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்